Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu an la ilaha illallah. Ashhadu Muhammadar Rasul. Ashhadu anna Muhammadar Rasulullah. Hayya ala salam. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم
فَأَصْبَحَتُمْ بِنِعْمَتِهِ إِخْوَانًا وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِّنَ النَّارِ وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِّنَ النَّارِ فَأَنقَذَكُم مِّنْهَا كَذَلِكَ يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ وَلْتَكُن مِّنكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ ادْعُ إِلَى سَبِيلِ رَبِّكَ بِالْحِكْمَةِ والموعظة الحسنة ادعو إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو عالم بالمهتدين یہ آیات سورہ آل عمران اور سورہ النحل کی ہے. پہلی دو آیات سورہ آل عمران نان مدلل اودیا இரண்டு வசனங்கள் அதிகாரம் ஆலி இம்ரானுடைய வசனங்கள் ஆகும். அதன் பொருள், நீங்கள் யாவரும் ஒன்றுபட்டு அல்லாஹுவின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், மேலும் நீங்கள் பிரிந்து போய் விடாதீர்கள். உங்கள் மீது செய்துள்ள அல்லாஹுவின் அருளை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாயிருந்தீர்கள், பின்னர் அவன் உங்கள் உள்ளங்களில் நட்பை உண்டாக்கினான். எனவே நீங்கள் அவனுடைய அருளினால் உடன்பிறப்பு போல் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் ஒரு நெருப்பு கிடங்கின் ஓரத்தில் இருந்தீர்கள், பின்னர் அவன் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினான். இவ்வாறே அல்லாஹ் உங்களுக்கு தன் வசனங்களை நீங்கள் நேர்வழியினை பெறும் பொருட்டு விளக்குகின்றான். மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கவும் நல்லவற்றை போதித்து தீமையை தடுக்கவும் செய்யும் ஒரு கூட்டம் எப்போதும் உங்களிடையே இருந்து வர வேண்டும். இவர்களே வெற்றி பெறுவோர். அடுத்தது அதிகாரம் அந்நகலுடைய வசனமாகும். அதன் பொருள், தனது இறைவனின் வழியில் நளினமாகவும் சிறந்த அறிவுரைகளுடன் அழைப்பீராக, மேலும் அவர்களுடன் சிறந்த ஆதாரங்களுடன் கருத்து பரிமாற்றம் செய்வீராக. அவனுடைய வழியிலிருந்து தவறியவர்களை நேரான வழியில் இருப்பவர்களையும் நிச்சயமாக உம்முடைய இறைவன் நன்கு அறிகின்றான். கடந்த ஜும்மாவில் இறை அருளால் ஸ்பெயினில் இரண்டாவது பள்ளிவாசல் திறக்கப்பட்டது. முழு ஜமாத்தும் மகிழ்ச்சியடைந்தார்கள், மேலும் மகிழ்ச்சியாகவே உள்ளனர். அன்று இது தொடர்பாக நான் சில விஷயங்கள் எடுத்துரைத்தேன். இது தொடர்பாக சில விஷயங்களின்பால் மேலும் நான் கவனம் ஊட்ட விரும்புகின்றேன். நாம் உலகில் எல்லா இடங்களிலும் பார்ப்பது போல் ஹசரத் மசீஹ்முத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் கூறியிருக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், தற்பொழுது பள்ளிவாசல்கள் கட்டுவது நமது ஜமாத்திற்கு மிகவும் அவசியமானதாக உள்ளது. இது இறை இல்லமாகும். எந்த கிராமத்தில் எந்த நகரில் நமது பள்ளிவாசல் கட்டப்பட்டுவிட்டதோ அங்கு ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் முஸ்லிம்கள் குறைவாக உள்ள அல்லது முஸ்லிம்களே இல்லாத
ஏதாவது கிராமமோ நகரமோ இருந்து அங்கு இஸ்லாம் முன்னேற வேண்டுமென்றால் அங்கு ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும். பிறகு இறைவனே முஸ்லிம்களை இழுத்து கொண்டு வருவான். ஆனால் பள்ளிவாசல் கட்டுவதில் நீயத் தூயதாக இருக்க வேண்டும் என்பது இதன் நிபந்தனையாகும். இறைவனுக்காக அது கட்டப்பட வேண்டும். உள் நோக்கங்கள் அல்லது வேறு எந்த தீய எண்ணமோ இருத்தல் கூடாது. அப்போதுதான் இறைவன் அருளை வழங்குவான். நான் இந்த மேற்கோளை முன்பும் பலமுறை எடுத்துரைத்துள்ளேன். ஆனால் இதில் கூறப்பட்டுள்ளவை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால் ஒவ்வொரு அகமதியும் இதனை மீண்டும் மீண்டும் கண்முன் நிறுத்த வேண்டும். இறை இல்லம் என்பதுதான் முதல் விஷயம். இறை இல்லத்திற்காக எவற்றை நினைவில் கொள்ள வேண்டுமோ அவற்றின் பக்கம் கவனம் செலுத்துவது அவசியமாகும். இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை இருந்தால், இறை அருளால் ஒவ்வொரு அகமதியும் இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை கொண்டுள்ளனர். எனவே அவனது இல்லத்திற்கு கண்ணியமளிப்பதன் பக்கம், மரியாதை செலுத்துவதன் பக்கம் மற்றும் அதனை நிரப்புவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இறைவனுக்காக அவனுடைய வீட்டை நிரப்புவதன் பக்கம் கவனம் இருக்கும் போது, இபாதத்துகளுடன் இறை அடியார்களின் உரிமைகளை செலுத்துவதன் பக்கமும் கவனம் ஏற்படும். பரஸ்பரம் பாச நேசத்துடன் வாழ்வதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த விஷயங்களின் பக்கம் கவனம் ஊட்டியவாறு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசல் தொடர்பாக கூறுகின்றார்கள், ஜமாத்தார்கள் அனைவரும் இணைந்து இந்த பள்ளிவாசலில் ஜமாத்தாக தொழ வேண்டும். ஜமாத் மற்றும் ஒற்றுமையில் மாபெரும் அருள் உள்ளது. வேற்றுமையின் மூலம் பிளவு ஏற்படுகின்றது. மேலும் தற்பொழுது ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்க்க வேண்டும். அதற்குரிய நேரம் இதுவாகும். சின்ன சின்ன விஷயங்களை கண்டும் காணாமல் விட்டுவிட வேண்டும். அது பிளவுக்கு காரணமாக அமையும். ஆக இறை இல்லம் தொடர்பாக நினைவில் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் இது இறை இல்லமாகும். இதில் இப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அகமதியும் ஜமாத்தாக தொழுவதன் பக்கம் கவனம் செலுத்தி இதற்குரிய உரிமையை நிறைவேற்ற வேண்டும். ஜமாத்தாக தொழுவது நாம் அன்பு நேசம் மற்றும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதன் பக்கம் கவனம் ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதில் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், தற்பொழுது ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்க்க வேண்டும், முன்னுரிமை வழங்க வேண்டும். இதை இன்றிலிருந்து ஏறக்குறைய 108 வருடங்களுக்கு முன்பாக ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபாக்களின் தர்பியத் உடனுக்குடன் நடைபெற்று வந்தது. மேலும் அவர்களுடைய இறை அச்சத்தின் தரம் எந்த அளவு இருந்ததென்றால் அது இன்றை விட மிகவும் உயர்வானதாக இருந்தது. இறை அச்சம் அவர்களிடம் அதிகமாக இருந்தது. தொழுகைகளின் பக்கம் கவனம் அவர்களிடம் மிகுந்து இருந்தது. ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனுடன் குறிப்பான தொடர்பை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபியுடைய பணி இறை அச்சத்தின் அனைத்து நுட்பமானவற்றையும் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முன்பு வைத்து அவர்களை உயர்ந்த அந்தஸ்தின் பக்கம் வழி நடத்துவதே ஆகும். அதனால் அன்னார் அனைத்து சாத்திய வழிகளையும் திறந்து தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முன்பு வைத்து அறிவுரை வழங்கினார்கள். இதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு கவலை இருந்தது. இது ஆரம்ப காலகட்டமாகும். இதில் தக்வாவின் தரம் உயரவில்லை என்றால் பிறகு வரக்கூடியவர்களுக்கு முன்பு தக்வாவின் தரத்தை அடைவதற்கு முயற்சி செய்வதற்கு முன்னுதாரணம் இல்லாமல் போய்விடும். நான் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபாக்களின் சம்பவங்கள் பற்றி எடுத்து கூறும் தொடரை ஆரம்பித்திருந்தேன். அதில் பலவிதமான விஷயங்கள் விடுபட்டு விட்டன. ஏனென்றால் அனைத்து சஹாபாக்களின் சம்பவங்களும் நம்முன் வரவில்லை. மேலும் வந்ததென்றால் அவை மிகவும் குறைந்த மற்றும் சுருக்கமானதாகவே இருந்தன.
ஆனால் நம்முன் வந்த சம்பவங்கள் சஹாபாக்களுக்காக துவா செய்வதன் பக்கம் கவனமூட்டக்கூடியவையாக இருந்தன. மேலும் அந்த சஹாபாக்களின் சந்ததிகள் இங்கு ஸ்பெயினிலும் சிலர் இருக்கலாம். அவர்கள் குறிப்பாக தமது மூதாதையர்களுக்காக துவா செய்வதன் பக்கம், அவர்களின் முன் உதாரணத்தின்படி செயல்படுவதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். நாம் இங்கு இந்த நாட்டில் எண்ணற்ற பணிகளை செய்ய வேண்டும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொலைத்த அந்த மகிமையை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும். இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு மீண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்து அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டும். இதனை செய்ய மிகவும் முக்கியமான விஷயம் அல்லாஹுடைய இபாதத்திற்குரிய உரிமையை செலுத்துவது, அவனிடம் உதவி வேண்டுவது, மேலும் ஒன்றுபட்டு தப்லீக் பணியை செய்வது ஆகும். ஆக ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டம் மற்றும் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய காலம் கிடையாது. மாறாக இன்றும் கூட நாம் இந்த நாட்டை இஸ்லாத்தின் கொடியின் கீழ் கொண்டு வருவோம் என்ற மிகப்பெரிய வாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். அனைத்தையும் விட முதலில் தமக்குள் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு முன்னேற்றம் வழங்குவது மற்றும் அதற்குரிய சிறந்த தரத்தை நிலைநாட்டுவது அவசியமாகும். அனைத்து பொறுப்பாளர்களும் ஜமாத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒன்றுபடுவதில் தமது பங்கை வகிக்கவில்லை என்றால் பிறகு பள்ளிவாசல் இறை இல்லத்திற்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆக முடியாது. நான் முதலிலும் கூறியிருக்கின்றேன், பள்ளிவாசலின் அழகு, அதற்குள் வரக்கூடியவர்களின் ஆன்மாவின் அழகு வெளிப்படும் போதுதான் பயனளிக்கும். ஒவ்வொரு அஹ்மதியுடைய சொல்லிலும் செயலிலும் இபாதத்துடன் அன்பும் ஒருவர் மற்றவருக்காக நேசத்தின் உணர்வும் வெளிப்படுத்த வேண்டும். இந்த விஷயத்தை திருக்குரானும் நமக்கு முன்பு தெளிவுபடுத்தியுள்ளது. நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனங்களில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், அதனுடைய மொழியாக்கத்தையும் கேட்டீர்கள், பரஸ்பரம் அன்பை நேசத்தை ஏற்படுத்துங்கள், அவ்வாறு ஏற்படுத்தவில்லை என்றால் அது வழிகேடாகும். இது அல்லாஹுவின் மாபெரும் அருளும் கருணையுமாகும். அவன் உங்களை ஒன்று சேர்த்துள்ளான். ஆக இறைவனுடைய ஒவ்வொரு கூற்றின் மீதும் ஒவ்வொரு கட்டளையின் மீதும் ஒவ்வொரு வழிகாட்டலின் மீதும் ஒரு உண்மையான மூமின் சிந்திக்க வேண்டும். இந்த கட்டளைகளிலிருந்து நானும் விலகியவன் அல்ல, நீங்களும் விலகியவர்கள் அல்லர், எந்த ஒரு பொறுப்பாளரும் விலகியவர்கள் அல்லர், எந்த ஒரு முபல்லிகும் முரப்பியும் விலகியவர்கள் அல்லர். அதே போல் எந்த ஒரு உறுப்பினரும் அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விலகியவர்கள் அல்லர். நாம் அல்லாஹுவின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் வரை, நாம் திருக்குறானின் போதனைகளின்படி செயல்படுபவர்களாக இருக்கும் வரை, அல்லாஹுவின் இந்த கருணையை நினைவில் கொள்ளும் வரை, அவன் நாம் அகமதி ஆவதற்கு அகமதியத்தில் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பளித்துள்ளான் என்பதை நினைவில் கொள்ளும் வரை நாம் அல்லாஹுவிற்குரிய உரிமையை செலுத்துவர்களாக ஆவோம், அவருடைய வீட்டிற்குரிய உரிமையை செலுத்துவர்களாக ஆவோம். நாம் நபியல் நாயம் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாருடைய உண்மை நேசர் காலத்தின் இமாமுடைய கூற்றுகளை உறுதியாக பின்பற்றும் வரை நாம் அல்லாஹுவின் அருளுக்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாகவும் அவனது கருணை மற்றும் அருள்களுக்கு நன்றி செலுத்துபவர்களாகவும் ஆவோம். நம்மில் ஒவ்வொருவரும் காலத்தின் ஹலீஃபாவுடன் செய்யும் பையத் வாக்குறுதியின்படி கலீஃபாவுடைய கூற்றுக்களை கேட்க மட்டும் செய்யாமல் அதன்படி அமல் செய்ய முயல வேண்டும். அவ்வாறு செய்பவர் அல்லாஹுவின் அருள்களுக்கு கண்ணியம் அளிக்கக்கூடியவராக கருதப்படுவார். ஆக எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அஹ்மதியா கிலாஃபத் இவை அனைத்தும் ஹப்லுல்லாஹ் ஆகும்.
அல்லாஹுவின் கயிறு ஆகும். ஒருவேளை அவற்றில் ஒரு கன்னியை ஓர் அகமதி விட்டு விடுவாரானால் அவர் மீண்டும் நெருப்பு கிடங்கின் பக்கம் செல்லக்கூடிய மக்களை சேர்ந்தவராகி விடுவார். ஆக ஒவ்வொரு அகமதியும் இந்த விஷயத்தை கண்முன் நிறுத்த வேண்டும். அல்லாஹுவின் கயிற்றை பிடித்திருப்பது மற்றும் அவனது அருள்களை நினைவில் கொள்வது, மேலும் அவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருப்பது ஆகியவை உண்மையிலேயே இருக்கும்போதுதான் சொற்கள் செயல்களாக உருவம் பெறும். பரஸ்பரம் அன்பு ஏற்படும். ஒருவர் மற்றவருடன் அன்பு செலுத்தக்கூடிய சகோதரர் போன்று ஆகிவிடுவார்கள். அப்போது ஒரு அகமதி உண்மையில் நேர்வழி பெற்றவர் மற்றும் நெருப்பு கிடங்கில் விழுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டவர் ஆவார் என அழைக்கப்படுவார். எல்லா விதமான பிளவுகளிலிருந்து தன்னை தூய்மையாக வைத்து கொள்ளும் போதுதான் ஓர் அகமதி உண்மையான அகமதி என அழைக்கப்படுவார். தனது ஒவ்வொரு தற்பெருமையிலிருந்து ஒவ்வொரு அகமதியும் தன்னை பாதுகாத்து கொள்ளும் போதுதான் இறைவனது விருப்பத்தினை பெறுவதற்காக பரஸ்பரம் அன்பு ஏற்படும் போதுதான் ஓர் உண்மையான அகமதி உண்மையான அகமதியாவார். ஆக இந்த வழியில் தமது சிந்தனையை செலுத்தக்கூடியவர்கள் நற்பேறு பெற்றவர்களாவர். உங்களது சொல்லை இவ்வாறு அமையுங்கள், உங்களது செயலை இவ்வாறு ஆக்குங்கள். இந்த தரத்தை நாம் அடையும் போதுதான் நாம் மற்றவர்களையும் அழைக்க முடியும். மக்களே வாருங்கள், இறைவனின் ஒளியை இங்கு பாருங்கள் என உரக்க கூற முடியும். இன்று சந்தேகமின்றி ஒரு பெரிய கூட்டம் மார்க்கத்திலிருந்து விலகி உள்ளது. உலகில் ஒரு பெரிய எண்ணிக்கை மார்க்கத்திலிருந்து விலகி இருக்கிறது. மேலும் இதனை விட அதிகமாக இறை இருப்பை மறுக்கக்கூடியவர்கள் உள்ளனர், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் உள்ளனர். ஆனால் ஸ்பெயின் எப்படிப்பட்ட நாடு என்றால், இங்கு இப்போதும் கூட ஒரு கணிசமான எண்ணிக்கையில் மார்க்கத்தின் பக்கம் ஆர்வம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இங்கு 2 நாட்களுக்கு முன்பு ஸ்பேனிஷ் மக்களுடன் ரிசப்ஷன் நடத்தப்பட்டது. என்னுடன் வேலன்சியா பாராளுமன்றத்தின் தலைவர் அமர்ந்திருந்தார். அவர் பேசும்போது மிகவும் கவலையுடன், மக்கள் இப்போது மார்க்கத்தை விட்டு விலகி செல்கிறார்கள், நாம் அவர்களை மார்க்கத்தின்பால் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என கூறினார். பொதுவாக இந்த தரத்தில் உள்ள மக்கள் மார்க்கத்தை விட்டு விலகியவர்களாக உலகவாதிகளாக இருப்பார்கள். மேற்கத்திய நாடுகளில் நான் பழகியவரை மக்கள் அவ்வாறு இருக்கிறார்கள். ஆனால் இங்கு மார்க்கத்தின் பக்கம் ஆர்வம் கொண்ட மக்களையும் பார்க்கின்றோம், மார்க்கவாதிகளும் உள்ளனர். ஆக இந்த சிந்தனை இப்படிப்பட்ட மக்களிடம் உள்ளது. உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்று இறைவன் தெளிவாக கூறிவிட்டான். ஆகையால் வேறெந்த மார்க்கத்தாலும் மனிதனை இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்ல முடியாது. மேலும் அதற்குரிய ஆற்றலும் அவைகளிடம் இல்லை. தற்பொழுது இஸ்லாம் மார்க்கம் மட்டும் மனிதனை இறைவனுக்கு அருகே கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டதாகும். ஆனால் இஸ்லாத்தை பரப்புவதற்கு யார் மீதெல்லாம் பொறுப்பு உள்ளதோ, மேலும் யார் மீது கருணை காட்டியவாறு இறைவன் ஹபுலுல்லாவை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் அகமதிகள் ஆவர். ஆக நமது சொல்லிலும் செயலிலும் முரண்பாடு இருந்தால், நாம் சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டோம் என்றால், நமது ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்க கூடியதாக அந்த கருத்து வேறுபாடு இருந்தால், நம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகளை செய்வதற்கும் சிறந்த விளைவுகளை உண்டாக்குவதில் தடையாக இருந்தால், நிச்சயமாக நாம் இறைவனுக்கு முன்பு பதில் கூற வேண்டும். நான் கடந்த ஹுத்பாவிலும் கூறியது போன்று, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்ட ஆயிரக்கணக்கான ஸ்பானியர்கள் உள்ளனர். அவர்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் இஸ்லாத்தில் நுழைந்துள்ளார்கள்.
நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மையான இஸ்லாத்தை பற்றி தெரியாது. ஆக உண்மையான இஸ்லாத்தை பற்றி நாம் தான் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஐரோப்பா மற்றும் பல மேற்கத்திய நாடுகளில் அங்குள்ள உள்ளூர் வாசிகள் ஆன்மீக தேடலினால் முஸ்லிம் ஆனார்கள். அவர்களின் தலைவர்களும் அல்லது ஆலிம்களும் அவர்கள் தேடி வந்த ஆன்மீக தரத்தை காண வழியினை காட்டவில்லை. இதனால் அவர்களிடம் மேலும் தேடுவதற்கான ஆர்வம் உண்டானது. பிறகு அது அவர்களை அஹ்மதியத்தின் பக்கம் கொண்டு வந்தது. ஆக இந்த விஷயம் ஒவ்வொரு அஹ்மதிக்கும் கவனம் செலுத்துவதற்குரிய விஷயமாகும். புதிதாக வரக்கூடியவர்களுக்கு அஹ்மதியத்தின் மடியில் ஆன்மீக நிம்மதி கிடைக்கிறது. மேலும் இதற்காக பழைய அஹ்மதிகள் தம் மீது கவனம் செலுத்த வேண்டும். பழைய அஹ்மதிகள், குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பாகிஸ்தான் அஹ்மதிகள், தமது பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்றால் பிறகு உண்மையை தேடக்கூடிய இவர்கள் மார்க்கத்திலிருந்து தூரம் விலகி செல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். நீங்கள் இவர்களை மார்க்கத்திலிருந்து தூரம் விலக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆக ஒவ்வொரு அகமதியும் தனது பொறுப்பினை உணர வேண்டும். ரிசப்ஷனை பற்றி நான் கூறினேன். அதில் நான் இஸ்லாமிய போதனைகளின் மூலம் சுருக்கமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தேன். ஒரு பெண்மணி உணவிற்கு பிறகு என்னை சந்திக்க வந்தார். அவர் ஸ்பானிஷாக எனக்கு தெரிந்தார். ஸ்கார்ஃப் போன்றவற்றை அணிந்திருந்தார். அவர் என்னிடம் நான் முஸ்லிம் என்று கூறினார். அதற்கு நான், நீங்கள் முகபாவனையில் ஸ்பானிஷாக தோன்றுகின்றீர்கள் என்றேன். நான் ஒரு முஸ்லிம் அமைப்பின் பொறுப்பாளர் ஆவேன் என்றார். அவர் என்னிடம், நீங்கள் இஸ்லாத்தின் அழகிய போதனையை மிகவும் அழகிய முறையில் எடுத்துரைத்தீர்கள், எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்றார். நான் அவரிடம், நீங்கள் ஸ்பானிஷாக தெரிகின்றீர்கள் என்று கூறிய போது கண்ணியத்திற்குரிய கரம் இலாஹி சாஹிப், முன்னாள் முபல்லிக் இன்சார்ஜுடைய மகன், எனது அருகில் நின்றிருந்தார். அவர், இவர்கள் ஸ்பானிஷர் தான், இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றார். அவர் கன்வெர்ட் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார். அப்போது அந்த பெண்மணி, இல்லை, நான் கன்வெர்ட் ஆகவில்லை, நான் எனது மூதாதையர்களின் மார்க்கத்திற்கு திரும்பி வந்திருக்கின்றேன் என்றார். இப்படிப்பட்ட மக்கள் பலர் உள்ளனர். அவர்களுக்கு தனது மூதாதையர்களின் மார்க்கம் மற்றும் தனது அடிப்படை மற்றும் தனது ரூட்ஸ் பற்றிய தேடல் இருக்கின்றது. ஆக நாம் இப்படிப்பட்ட பகுதிகளில் இப்படிப்பட்ட மக்களிடத்தில் மிகவும் கடின உழைப்புடன் செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது. நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், இந்த பணியில் அருள் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் தமது நிலையை இறைவனது கட்டளைக்கேற்ப அமைத்து கொள்ள வேண்டும். உண்மையான இஸ்லாத்தின் தேடலின் தாக்கத்தை நம்மால் தான் தீர்க்க முடியும். ஒரு அஹ்மதியால் தான் தீர்க்க முடியும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், இஸ்லாத்தின் முன்னேற்றத்தின் அடித்தளம் பள்ளிவாசல் கட்டுவதுடன் இருக்கிறது என கூறியுள்ளார்கள். அதனுடன் இந்த நிபந்தனை வைத்துள்ளார்கள், பள்ளிவாசல் கட்டுவதில் தூய எண்ணம் இருக்க வேண்டும், அப்போதுதான் பயன்பெற முடியும் என்றும் கூறியுள்ளார்கள். பள்ளிவாசல் கட்டுவதில் பள்ளிவாசலை நிரப்பும் மக்களின் பரிசுத்த தன்மைதான் பயனளிக்கும். எந்த விதமான சூழ்ச்சியும் தந்திரமும் எந்த விதமான அறிவும் பயனளிக்காது. இந்த அம்சங்களும் கூடவே இருந்தாலும் தூய்மைதான் முதன்மையானதும் அடிப்படையானதும் ஆகும். இறை விருப்பத்தினை பெறுவதுதான் முதன்மையானதும் அடிப்படையானதும் ஆகும். சுயநலம் மற்றும் தற்பெருமையிலிருந்து அப்பாற்பட்டு சிந்தித்தால் பிறகு மெட்ரோபாதில் உள்ள பஷாரத் பள்ளிவாசலின் அருள்களும் வேலன்சியாவில் உள்ள பள்ளிவாசல் பைத்துர் ரஹ்மானுடைய சிறந்த விளைவுகளையும் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தாலா. இந்த பள்ளிவாசலின் திறப்பு விழாவின் ரிசப்ஷனும் நடைபெற்றது. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் முதல் ரிசப்ஷனை ஸ்பெயின் ஜமாத் நடத்தியது. அண்டை அயலாரை தவிர கல்வி அறிவு படைத்த அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஆகியோர் வந்திருந்தனர். எல்லா விதமான மக்களும் இருந்தனர்.
நல்ல ஒரு தாக்கத்திற்கு ஆளாகி சென்றனர். இஸ்லாத்தின் அழகிய போதனையை இன்று முதன்முறையாக கேட்கின்றோம் என்று பலர் கூறினர். சிலர் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தோம் என்றனர். இறை இருப்பை மறுக்கக்கூடிய சிலர் நாஸ்திகர் என்று அவர்களை அழைப்பார்கள். அவர்களும் எங்களுக்கு மதத்தை பற்றி பல விஷயங்கள் தெரிய வந்துள்ளது என்றனர். டாக்டர் மன்சூர் சாஹிப் அவர்கள் எனக்கு நன்கு தெரிந்த ஒரு மருத்துவர், இன்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தார் என்று கூறினார்கள். இன்று இறை இருப்பின் மீது நம்பிக்கை மற்றும் மார்க்கத்தின் அழகை பற்றி யாராவது கூற முடியும் என்றால் அது அஹமதியா ஜமாத்தால் மட்டும்தான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டவர்களால் தான், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜமாத்தில் உள்ளவர்களால் தான் முடியும். இவர்களுக்கு அல்லாஹ் ஹபுலுல்லாவை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்றான். பிறகு நீங்கள் இதனை புரோகிராம்களிலும் பார்க்கலாம், ரிப்போர்ட்டுகளிலும் வெளிவரும். எம்டிஏவும் இன்டர்வியூயையும் விருந்தில் வந்த பல்வேறு மக்கள் பள்ளிவாசல் தொடர்பாக இஸ்லாம் தொடர்பாக கூறிய கருத்துக்களையும் ரிகார்டு செய்துள்ளது. நான் கூறியது போன்று அதில் வேலன்ஷாவுடைய அசம்பிளி ஸ்பீக்கரும் வந்திருந்தார். அவர் எங்கேயோ சென்றிருந்தார், மேட்ரிட் சென்றிருந்தார் என நினைக்கின்றேன். இங்கு வசிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இது எவ்வளவு தொலைவு என்று. இங்கிருந்து ரயில் பயணம் செய்வதாக இருந்தாலும் கூட ஏறக்குறைய 2 மணி நேரம் ஆகிவிடும். ஆக அவர் வருவதற்கு நேரமாகிவிட்டது. அவரது பணியாளர் அவர் வரமாட்டார் என கூறினார். ஆனால் புரோகிராமுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு ஸ்டேஷன் வந்தடைந்தார். பிறகு தனது டிரைவரிடம் நேராக பள்ளிவாசலுக்கு செல் என்றார். அவர் ஏதோ அரசாங்க வேலை விஷயமாக சென்றிருந்தார். அவர் என்னிடம், மதியம் வெளித்துறை அமைச்சருடன் மீட்டிங் இருந்தது, அங்கு சென்று விட்டு வந்துள்ளேன் என்றார். இருந்த போதிலும் அவர் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நேராக பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டார். ஆரம்பத்தில் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து விட்டு சென்று விடலாம் என எண்ணியிருந்தார். பிறகு முழுமையாக உட்கார்ந்தார். ஆர்வமாக உரையை கேட்டார், பேசினார். மிகவும் அழகிய முறையில் இஸ்லாத்தின் போதனையை எடுத்துரைத்தீர்கள் என்றார். இதனை போன்று பலரும் இங்கு வந்திருந்தனர். அரசியல்வாதிகளும் மருத்துவர்களும் வக்கீல்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருந்தனர். அனைவரும் சிறந்த தாக்கத்திற்கு ஆளானார்கள். நான் கூறியது போன்று இது ஸ்பெயின் ஜமாத் மிகப்பெரிய அளவில் நடத்திய முதல் நிகழ்ச்சியாகும். இதில் ஏறக்குறைய 108 ஸ்பானிஷியர்கள் வந்திருந்தனர். ஆரம்பத்தில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு எதிராக இருந்த அண்டை அயலார்களில் பலரும் வந்திருந்தனர். அவர்களில் சிலருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்திருந்ததென்றால் அவற்றில் சிலவற்றை அவர்கள் வெளிப்படுத்தினர். அவை எனது சொற்பொழிவுக்கு பிறகு விலகிவிட்டது. நான் அண்டை அயலாரின் உரிமைகள், இஸ்லாத்தில் அதன் முக்கியத்துவம் என்பதிலிருந்துதான் சொற்பொழிவை துவங்கினேன். எவ்வாறாயினும் தற்பொழுது உலகிற்கு இதன் பக்கம் கவனம் உள்ளது. இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட பிறகு, இதனை பற்றி செய்தித்தாள்களில் செய்தி வெளிவந்த பிறகு மேலும் கவனம் ஏற்படும். நாம் நமது பணியை செய்ய வேண்டும். இந்த பொறுப்பை உணர வேண்டிய அவசியம் உள்ளது. நான் ஓதிய வசனங்களில் 2வது வசனம் ஆலி இம்ரானின் வசனமாகும். அல்லாஹு தாலா முதல் வசனத்தில் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் பக்கம் கவனம் ஊட்டியிருந்தான். அதன் மூலம் நேர்வழியில் நிலை பெற்றிருக்க வேண்டும், வழிகேட்டில் இருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். மேலும் அல்லாஹுவின் அருள்களிலிருந்து பலன் பெற்று கொண்டே செல்ல வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. 2வது வசனத்தில் உங்களில் ஒரு ஜமாத் யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளது. ஆக ஒரு ஜமாத் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய, நன்மையை போதித்து தீமையிலிருந்து தடுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இது முதலில் முபல்லிக் மற்றும் முரப்பிகளுடைய ஜமாத் ஆகும். அவர்கள்தான் இதில் முதலில் சுட்டிக்காட்டப்பட்டவர்கள் ஆவர். ஏனென்றால்
முரப்பிகளை காலத்தின் கலீஃபா அவர்கள் தப்லீகிற்காகவும் தர்பியத்திற்காகவும் தனது பிரதிநிதியாக இங்கும் உலகெங்கும் அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் அறிவுரை கூறக்கூடியவர்கள் ஆவீர்கள். ரட்சிப்பு வேண்டுமென்றால் ஹப்லுல்லாவை பற்றி பிடியுங்கள் என்று உலகிற்கு எடுத்துரைக்கின்றீர்கள். இம்மையையும் மறுமையையும் சீர் செய்ய விரும்புகின்றீர்கள் என்றால் அன்பு, நேசம், சகோதரத்துவம் ஆகியவற்றை பரப்புங்கள் என்று கூறக்கூடியவர்கள் ஆவீர்கள். முரப்பிகளும் முபல்லிகளும் உயர்ந்த நல்லொழுக்கத்தை நிலைநாட்டவில்லை என்றால் பிறகு உலகிற்கு எவ்வாறு அறிவுரை கூறுவீர்கள்? முரப்பிகளுடைய பணி ஜமாத்திற்கு தர்பியத் செய்வதும் தப்லீக் செய்வதும் ஆகும். ஆக இரண்டு பணிகளையும் செய்வதற்கு உயர்ந்த மன உறுதியை வெளிப்படுத்துவது அவசியமாகும். பொறுமையின் உயர்தரத்தை நிலைநாட்டுவது அவசியமாகும். கட்டுப்படுதலின் உயர்தரத்தை நிலைநாட்டுவதும் நிலைநாட்ட செய்வதும் மிகவும் அவசியமாகும். சொல்லும் செயலும் ஒன்றுபட்டிருப்பது மிகவும் அவசியமாகும். நான் கூறியது போன்று முரப்பிகள் ஜமாத்துடைய மார்க்க ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நியமிக்கப்பட்ட காலத்தின் கலீஃபாவின் பிரதிநிதி ஆவார்கள். ஆக இந்த பிரதிநிதிகளுக்குரிய உரிமையை செலுத்த முயற்சி செய்யுங்கள். கடினமான காலகட்டங்கள் வரும். சில மக்கள், சில பொறுப்பாளர்களின் நடவடிக்கைகள் உங்களை கஷ்டப்படுத்தும். சில சமயங்களில் பொறுமையை கையாள்வது கடினமாகிவிடும். முபல்லிகும் மனிதன்தானே, ஆனால் உடனே துவா மற்றும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இறைவனுக்காக நாம் நமது வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றோம். நாம் ஜமாத் தர்பியத்தின் உயர் நல்லொழுக்கத்தில் நிலைநாட்ட வேண்டும். சீர்கட்ட உலகினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை கண்முன் கொண்டு வர வேண்டும். இந்த சிந்தனை இருந்தால் யாருடைய கூற்றும் நோக்கத்தினை அடைவதிலிருந்தும் நோக்கத்தினை அடையும் முயற்சியிலிருந்தும் தடுக்க முடியாது. அல் இஸ்ஸத்துல்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா கண்ணியமும் என்பதனை எப்போதும் கண்முன் நிறுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் நீங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கின்றோம் என செய்த வாக்குறுதி எப்போதும் உங்கள் கண்முன் நிற்கும். அல்லாஹுடைய கண்ணியமும் மகத்துவம் மட்டுமே உங்கள் முன் இருக்கும். உங்களுடைய சுய கண்ணியமும் மகத்துவம் இருக்காது. பொறுப்பாளர்களின் தவறான நடவடிக்கைகளை பார்க்கும் போது அதனை பொறுத்து கொள்வது இறை விருப்பத்தினை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் எல்லா விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் நன்மையை ஏவக்கூடிய பணியை செய்பவராவீர்கள். ஆக முரப்பிகளுடைய பணி தன்னை மட்டும் பிரிவுகளிலிருந்து விலக்கி நெருப்பின் கிடங்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது கிடையாது. மாறாக உலகத்தையும் பிரிவுகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நெருப்பின் கிடங்கிலிருந்து தூரம் விலக்க வேண்டும். நான் கூறியது போன்று இந்த பணி தியாகம் இல்லாமல் நடைபெறாது. பிறகு இரண்டாவதாக இந்த வசனத்தின் கீழ் வருபவர்கள் ஜமாத்திற்கு சேவை செய்வதற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்த பொறுப்பாளர்கள் ஆவார்கள். ஜமாத் பொறுப்பாளர்களிடமும் ஓர் அமானிதம் உள்ளது. அந்த அமானிதத்தின் உரிமையை செலுத்தாதவர்கள் அல்லாஹுவின் பிடியில் வர நேரிடும். அல்லாஹு திருக்குறானில் மிக தெளிவாக கூறியிருக்கின்றான், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அமானிதத்தின் உரிமை சொல்லிலும் செயலிலும் ஒற்றுமை ஏற்படுத்தும் போதுதான் நிறைவேறும். பொறுப்பு வெறும் பொறுப்பு வைப்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக சேவையின் உணர்வு தூய மற்றும் விசுவாசத்தின் முன்மாதிரியை நிலைநாட்டக்கூடியதாகவும் நிலைநாட்ட செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அஸ்ஸய்யிது கௌமி காதிமுகும், சமுதாயத்தின் தலைவன் அதன் தொண்டனாவான் என்பது எப்போதும் கண்முன் நிற்க வேண்டும். பொறுப்பாளர்களின் முன்மாதிரி ஜமாத்தார்கள் நன்மையில் நிலை பெற செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். சொல்லிலும் செயலிலும் சுயமாக முரண்பட்டிருந்தால் பிறகு மற்றவர்களுக்கு என்ன அறிவுரை வழங்க முடியும்? எந்த முகத்தை கொண்டு அறிவுரை வழங்க முடியும்? பிறகு மற்றவர்கள் முகத்தில் அடித்தவாறு முதலில் உமது தவறுகளை சரி செய்யுங்கள். உங்களது நாவை ஒழுங்குபடுத்துங்கள். உங்களது ஒழுக்கங்களை சிறப்பானதாக ஆக்குங்கள். உங்களது மார்க்க நிலையை சரி செய்யுங்கள். உங்களது ஆன்மீக நிலைகளை சிறப்பானதாக ஆக்க முயற்சி செய்யுங்கள். உங்களது தொழுகைகளை சரி செய்யுங்கள். உங்களது உலக விஷயங்களிலும் நீதியை நிலைநாட்டுங்கள். உங்களது நம்பிக்கையின் தரத்தை உயர்த்துங்கள் என்று கூறுவார்கள். ஜமாத்தின் தூது செய்தியினை உலகத்திற்கு எட்ட வைப்பதற்கு
தனக்குள் ஒரு வேதனையை ஏற்படுத்த வேண்டும். இது ஒவ்வொரு பொறுப்பாளரின் பொறுப்பாகும். மார்க்க தரிபியத்திற்காக நியமிக்கப்பட்டுள்ள முரப்பிகள் காலத்தின் ஹலிஃபாவின் பிரதிநிதிகள் ஆவார்கள். முரப்பிகளுக்கு கண்ணியம் அளியுங்கள். முரப்பிகளுக்கு கண்ணியம் அளிப்பது பொறுப்பாளர்களின் மிகப்பெரிய பணியாகும். அக மற்றும் புறநிலைகளை இஸ்லாத்தின் போதனையின்படி அமைத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் நன்மையில் நிலை பெறக்கூடியவர்கள், தீமையிலிருந்து தடுக்க உரிமையை கொண்டவர்கள் என கூற முடியும். ஆக இந்த வகையில் ஜமாத்தின் ஒவ்வொரு தரத்திலும் ஒவ்வொரு பொறுப்பினரும் தன்னை ஆராய வேண்டிய அவசியம் உள்ளது. குறிப்பாக ஜமாத் தலைவர்களும் ஜமாத் அமீர்மார்களும் தன்னை ஆராய வேண்டும். இல்லையென்றால் இவர்கள் ஜமாத்தில் பிளவு ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றார்கள் என்பதாகும். முரபிகளுக்கும் முபல்லிகளுக்கும் அதிக அளவு கண்ணியம் ஜமாத் தலைவர்களும் ஜமாத் அமீர்களும் தான் கொடுக்க வேண்டும். இந்த கண்ணியத்தை முரபிகள் தனது உரிமையாக கருதக்கூடாது. மாறாக இதன் மூலம் மேலும் அதிக அளவு தன்னடக்கம் ஏற்பட வேண்டும். மேலும் அதிக அளவு தனது நப்சை சீர்திருத்தின் பக்கம் கவனம் ஏற்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு நிலையிலும் இந்த தரத்தை அடைந்தோம் என்றால் பிறகு இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தின் தர்பியத் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். தப்லீக் மைதானத்திலும் வழக்கத்திற்கு மாற்றமான வெற்றிகளை நாம் பார்ப்போம். இந்த ஒற்றுமை, ஒருமைப்பாடு, பிணைப்பு நமது ஒவ்வொரு பணியிலும் அருளை ஏற்படுத்தும். நான் இதனை தெளிவுபடுத்தி விடுகின்றேன். பொறுப்பாளர்களின் பரஸ்பர நடைமுறைகளும் செயல்பாடுகளும் நல்ல முறையிலும் தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இதுவும் மிகவும் அவசியமானதாகும். பணிகளில் அருள் ஏற்படுவதற்கு இது மிகவும் அவசியமானதாகும். பிரிவுகள் ஏற்பட்டு பரஸ்பரம் பிளவுகள் ஏற்பட்டு கொண்டே சென்றால், மரியாதை பற்றிய கேள்வி எழுந்து கொண்டே சென்றால், பொறுமையும் மன உறுதியும் குறைந்து கொண்டே சென்றால், பிறகு முடிவு எதிர்மறையாகத்தான் இருக்கும். முதல் ஹலிஃபத்துல் மசி அவர்கள் இவ்வசனத்தின் விளக்க உரையில் ஒரு சம்பவத்தை கூறியுள்ளார்கள். ஒரு தலைவர் இருந்தார். அவரிடம் ஒருவர் என்னை அந்த பணக்காரர் ஏசினார் என்று புகார் செய்தார். அந்த தலைவர் அந்த பணக்காரரை அழைத்தார். அவரை மிகவும் மோசமாக ஏசி பேசினார். அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் பிறகு அந்த தலைவர் அவரிடம், நீர் ஏன் இந்த நபரை ஏசினீர் என கேட்டார். அதற்கு அந்த பணக்காரர், இவர் என்னை முதலில் ஏசி பேசினார், அதனை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, அதனால் தான் நான் அவரை ஏசி பேசினேன் என்றார். அந்த தலைவர் அவரிடம், நான் உங்களை ஏசினேன், நீங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், இதன்படி உங்களிடம் பொறுமை இல்லை என்பது கிடையாது, உங்களிடம் பொறுமை இருந்தது, அதனால் தான் எனது பேச்சுக்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அவர் உம்மை விட கீழானவர் என நீர் எண்ணியதால் தான் நீர் அவரை ஏசி பேசியுள்ளீர். நீர் பொறுமையை மேற்கொண்டிருந்தீர் என்றால் உம்மால் பொறுமையை மேற்கொள்ள முடியும். நீர் என் முன்னால் பொறுமையை மேற்கொண்டீர், அதனைத்தான் நான் சோதித்தேன் என்றார். ஆக இதுதான் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய தரமாகும். தன்னை விட உயர்வான மனிதரிடம், ஆற்றல் வாய்ந்த மனிதரிடம் நாம் எவ்வாறு பொறுமையை மேற்கொள்வோமோ, அதே போல் பலகீனமான அல்லது தமக்கு நிகரான மனிதரிடமும் அவ்வாறு பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் எல்லா விதமான கூச்சல் குழப்பங்களையும் தீர்க்க முடியும். உலகிற்கு நாம் அறிவுரை வழங்குகின்றோம், இஸ்லாத்தின் அழகிய போதனையை எடுத்துரைக்கின்றோம். ஆனால் நேரம் வரும்போது நம்மில் பெரும்பான்மை பொறுமையை கைவிட்டு விடுகின்றோம். நாம் இந்த தரத்தை அடைந்தோம் என்றால் பிறகு நமது தப்லீகின் மைதானம் இன்னும் அதிகமாக திறந்து கொண்டே செல்லும். பொதுவாக ஜமாத் உறுப்பினர்கள் இவை அனைத்துமே வாக்கிஃபீன் ஜிந்தகி மற்றும் பொறுப்பாளர்களின் பொறுப்பாகும் என நினைக்க வேண்டாம். பரஸ்பரம் அன்பு மற்றும் நேசத்தினை அதிகப்படுத்துவது, சாந்தி சமாதானத்தை நிலைநிறுத்துவது, அல்லாஹுவின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடிப்பது, அல்லாஹு மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றுகளை கேட்பது மற்றும் அதன்படி செயல்படுவது, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய போதனைகளின்படி இறையச்சத்தின் தரத்தை உயர்த்துவது, காலத்தின் ஹலிஃபாவுடைய கூற்றிற்கு லப்பைக் என்று கூறுவது,
ஒவ்வொரு அஹ்மதியுடைய பொறுப்பாகும். இந்த விஷயம்தான் ஜமாத்தில் ஒற்றுமையை நிலைநிறுத்த செய்யும். பொறுப்பாளர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பது, ஜமாத் விஷயங்களில் அவர்களுக்கு கட்டுப்படுவது ஒவ்வொரு ஜமாத் உறுப்பினர் மீதும் கடமையாகும். பரஸ்பரம் உள்ள தொடர்பில், அது வீடாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும், தனது உயர் நல்லொழுக்கத்தை நிலைநாட்டுவது ஒவ்வொரு அஹ்மதியின் பொறுப்பாகும். அப்போதுதான் நெருப்பு கிடங்கில் விழுவதிலிருந்து காப்பாற்றப்படுவார். பிறகு இறைவன் தப்லீக் பணிகள் முபல்லிக்குடையது மட்டும்தான் என்று கூறவில்லை, அல்லது தாவத்தை இல்லாவுக்காக தனது பெயரை கொடுப்பவருடைய பணியாகும் என்று கூறவில்லை. அல்லாஹு தாலா குறிப்பாக ஒரு கூட்டத்தினை தான் கூறியுள்ளான். இருந்த போதிலும் தாவத்தை இல்லா பற்றிய பொதுவான கட்டளையும் உள்ளது. நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு கட்டளையின்படி செயல்படுவது மற்றும் அன்னாரின் முன்மாதிரியின்படி நடப்பதற்கும் அல்லாஹு தாலா கூறியுள்ளான். ஆக தப்லீக் பணியிலும் அன்னாரை பின்பற்ற வேண்டும். நான் ஓதிய சூரா அந்நஹலின் வசனத்தில் அல்லாஹ் இதனைத்தான் கூறுகின்றான். பொறுப்புகளை நம்மீது சுமர்த்தி இருக்கின்றான். ஒவ்வொரு முரப்பிக்கும், ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும், ஜமாத் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறைவழியில் மக்களை அழைக்க வேண்டும் என்ற ஒரே பொறுப்புதான். பிறகு அழைக்கக்கூடிய வழியினையும் கற்றுக் கொடுத்துள்ளான். அழையுங்கள் என்று கூறுகின்றான். உங்களை பற்றிய அறிமுகம் உலகில் பரவுகிறது. மக்கள் உங்கள் பக்கம் கவனம் செலுத்துகிறார்கள். பள்ளிவாசல் திறந்த பிறகு தப்லீகிற்கான வழிகள் மேலும் திறக்கின்றன. செய்தித்தாள்களும் இதனை பற்றி எழுத ஆரம்பித்துள்ளது. இதிலிருந்து பயனடைந்தவாறு தப்லீகின் ஹிக்மத்தை உணர்ந்த பிறகு இந்த கடமையை நிறைவேற்றுங்கள். இதனைத்தான் அல்லாஹு கூறுகின்றான். அல்லாஹ் தப்லீகிற்காக ஹிக்மத் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளான். இதற்கு பல பொருட்கள் உள்ளன. பல்வேறு நிலைகளில் பல்வேறு மக்களுக்காக அவர்களிடம் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என அல்லாஹ் கவனமூட்டியுள்ளான். முதல் விஷயம், மார்க்க அறிவை பெறுவது மிகவும் அவசியமாகும். அது திருக்குறானை ஓதுவது, அதனுடைய விளக்கங்களை படிப்பதன் மூலம் கிடைக்கப்பெறும். உங்களுடைய ஆதாரங்களை உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட சில விஷயங்களை ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றுகள் போன்றவற்றின் மூலம் ஆதாரங்களை வலுப்படுத்த வேண்டும். இஸ்லாத்தின் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சில ஆட்சேபனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதனை பற்றி உறுதியான சான்றுகளை கையாள வேண்டும். அதனை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறகு ஹிக்மத் என்பதற்கு அதில், அதாவது நீதி என்றும் பொருள் உள்ளது. விவாதத்தின் போது ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களையும் சான்றுகளையும் ஒருபோதும் எடுத்து வைக்க கூடாது. இதற்கு பகரமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லிமிடமிருந்து நீதியின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும். நல்ல விளைவை ஏற்படுத்துவதற்கு பகரமாக தீய விளைவை ஏற்படுத்தக்கூடிய, நீதிக்கு பகரமாக அநீதிழைக்கப்படக்கூடிய விஷயங்களை பேசக்கூடாது. அகமதி அல்லாதவர்களை நாம் பார்க்கின்றோம். அறிவுபூர்வமாக தோற்று போகும் நிலை ஏற்படும் போது உடனே ஏச்சி பேச்சுகளை பேச ஆரம்பித்து விடுவார்கள். இறைவனுடைய கலாமின் ஹிக்மத்தை வெளிப்படுத்துவதற்கு பகரமாக அவருடைய அசுத்தத்தை வெளிப்படுத்தும் விஷயங்களை பேச ஆரம்பித்து விடுவார்கள். நமக்கு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது எழுத்தறிவு மற்றும் பேச்சறிவு ஆகியவற்றின் மூலம் தர்பியத்து வழங்கியிருக்கிறார்கள். எனவே தப்லீக் சமயத்தில் நமது எந்த கூட்டின் மூலமும் அநீதி, நேர்மையின்மை போன்றவை வெளிப்படவே முடியாது. ஆக ஹிக்மத்துடன் தப்லீக் செய்வதற்கு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நூல்களை படிப்பது அவசியமாகும். இது தப்லீக் பணியில் பயன் தருவது மட்டுமின்றி ஒவ்வொரு அஹ்மதியின் தர்பியத்திலும் ஒரு அங்கமாக செயல்படும்.
இதனை போன்று ஹிக்மத்திற்கு மென்மை சகிப்புத்தன்மை என்ற பொருளும் உள்ளது. இதில் பொறுமையும் உள்ளடங்கும். தப்லீகில் பொறுமை மிகவும் அவசியமான விஷயமாகும். புதிதாக வரக்கூடியவர்கள் தமது சொந்த பந்தங்களுக்கு எவ்வாறு தப்லீக் செய்ய வேண்டும் என குறிப்பாக கேட்கின்றனர். சில நெருக்கமானவர்களுக்காக அவர்களது உள்ளங்களில் வேதனை இருக்கும். அவர்களிடம் ஒரு நிம்மதியற்ற நிலை காணப்படும். குறிப்பாக அவர்கள் தமது அன்பர்களிடம் அகமதியத்தை பற்றி கூறும்போது அவர்கள் இவர்களது பேச்சை கேட்பதற்கு பகரமாக கோபமடைந்து விடுவார்கள். மிகவும் கடுமையாக பேசுவார்கள். அப்போது ஒவ்வொரு அகமதியுடைய பணி என்னவென்றால் மென்மை மற்றும் பொறுமையை வெளிப்படுத்த வேண்டும். இதுவே ஹிக்மத் ஆகும். இது மிகவும் அவசியமான ஒன்றாகும். பலருடைய உள்ளம் ஹிக்மத் மூலமாக மென்மையாகி விடுகின்றது. பொறுமை மற்றும் மென்மையை காட்டுவதனால் மென்மையாகி விடுகின்றது. பலர் தமது சம்பவங்களை எழுதுகின்றார்கள். எங்களுடைய பொறுமை மற்றும் மன உறுதியின் மூலம் எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது என தோன்றியது. ஆனால் நாங்கள் பொறுமையை மேற்கொண்டோம். எங்களது பொறுமை கனிகளை தந்தது. எங்களது அந்த நண்பர் பையஸ் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார் என எழுதுகின்றனர். பிறகு திருக்குறானில் வந்துள்ள ஹிக்மத் என்பதற்கு அகராதியில் இவ்வாறும் பொருள் உள்ளது. அதாவது அறிவீனத்திலிருந்து தடுக்கும் என்று பொருள். அதாவது தப்லீக் செய்யக்கூடியவர் மற்றவர்கள் அறிவீனத்தின் கூற்றுகளை கூறுவதிலிருந்து தடுக்கக்கூடிய விஷயங்களை பேச வேண்டும். மற்றவரது தன்மையை அறிந்து பேச வேண்டும். உங்களுடைய கூற்று மற்றவரை மேலும் அதிகமாக அறிவீனமான பேச்சுக்களை பேசுவதற்கு காரணமாக அமையக்கூடாது. மௌலவிகளின் கூட்டம் அல்லது உள்ளம் கடினமானவர்களின் கூட்டம், அல்லாஹ்வின் தக்தீரும் அவர்களுக்கு அறிவீனமான மரணத்தையே நிர்ணயித்துள்ளது. இப்படிப்பட்டவர்களை தவிர மற்றவர்களிடம் ஹிக்மத்துடன் ஒருவருடைய தன்மையையும் அறிவு திறனையும் புரிந்தவாறு பேசினோம் என்றால் அங்கு உள்ளம் மென்மையாக ஆரம்பித்துவிடும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் அமைதியாகி விடுவார்கள். இன்றும் இறை இருப்பை மறுக்கக்கூடியவர்களின் மார்க்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களின் உள்ளம் கூட மென்மையாக ஆரம்பித்து விடுகிறது. அவர்களும் தவறான அறிவீனமான ஆட்சேபனைகளை வைப்பதிலிருந்து தவிர்ந்து விடுகின்றார்கள். நான் கூறியது போன்று ரிசப்ஷனுடைய உதாரணத்தை கூறுகின்றேன். அதில் வந்திருந்தவர்களில் மதசார்பற்றவர்கள் பலர் வந்திருந்தனர். அவர்களில் ஒரு இணை திருக்குரான் மற்றும் ஹதீஸின் ஒளியில் விஷயங்களை கேட்டதும் அவர்கள் மருத்துவர்களாவர். அவர்கள் மார்க்கத்தின் விஷயம் உள்ளத்தில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என உள்ளம் விரும்புகிறது என்றனர். அவர்கள் என்னை சந்திக்கவும் செய்தனர். ஆக இஸ்லாமிய போதனை எந்த அளவு ஹிக்மத் நிறைந்த போதனைகள் என்றால் சூழ்நிலைக்கேற்ப உலகின் முன் எடுத்து வைத்தோம் என்றால் அது உள்ளத்தில் விளைவை ஏற்படுத்துகின்றது. நான் மீண்டும் கூறுகின்றேன், தற்பொழுது மைதானம் நமக்காக தயாராக உள்ளது. அறிமுகம் நமக்கு நன்கு ஏற்பட்டுவிட்டது. இந்த நிலையை நீங்கள் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதனை தக்க வைத்துக் கொள்வது உங்களில் ஒவ்வொருவருடைய பணியாகும். பிறகு ஹிக்மத் ஒருபோதும் தவறாக பேசக்கூடாது என எதிர்பார்க்கிறது. உண்மை மற்றும் தூய வார்த்தை பேச வேண்டும். இஸ்லாம் அழகிய மற்றும் உண்மையான மார்க்கமாகும். அதற்கு ஒளிவு மறைவாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் ஹிக்மத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக பொய் கூற நேரிட்டாலும் கூறுங்கள் என கூறக்கூடிய ஆலிம்களை போன்று கிடையாது. இவை அவர்களது தஃப்சீர்களின் நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. பொய் கூறப்பட்ட ஹிக்மத் எப்படி ஹிக்மத் ஆகும்? எங்கு பொய் கூறப்பட்டதோ அங்கு நீதி நேர்மை அழிந்துவிட்டது. எங்கு இந்த விஷயங்கள் அழிந்தனவோ அங்கு கூச்சலும் குழப்பமும் தான் ஏற்படுகின்றது. இதுதான் இன்று பாகிஸ்தானிலும் ஏனைய இஸ்லாமிய நாடுகளிலும் நாம் பார்க்கின்றோம். குழப்பம் ஏற்பட்டு விட்டதென்றால் பிறகு அங்கு இஸ்லாம் இருப்பதில்லை. ஆக இஸ்லாத்தின் உண்மையான போதனையினை ஒருவர் பரப்ப முடியும் என்றால், ஒருவரால் கூற முடியும் என்றால்,
அஹ்மதியால் மட்டும்தான் முடியும். அவர்களது ஒவ்வொரு கூற்றும் உண்மை, நீதி மற்றும் அறிவினை சார்ந்துள்ளது. ஒவ்வொரு அஹ்மதி மீதும் மாபெரும் பொறுப்பு உள்ளது. அதனை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வாறு ஹிக்மத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கள், அதாவது அறிவை பெருக்குங்கள், பொறுமையின் தரத்தை உயர்த்துங்கள், நீதியின் தரத்தை உயர்த்துங்கள், தினசரி வாழ்வில் இதனை செய்யுங்கள். தமக்குள் மக்களின் இயல்பை உணரும் ஆற்றலை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் மக்களின் இயல்பை உணராமல் தப்லீக் செய்ய முடியாது. இயல்பை உணர்வது தப்லீக் பணியில் மிகவும் முக்கியமான வழிமுறையாகும். அவ்வாறு செய்தால் உங்களுடைய அறிவுரை மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். உங்களது தப்லீக் ஹிக்மத் நிறைந்ததாக இருக்கும். அப்போதுதான் நீங்கள் அழகிய அறிவுரைகளின்படி அமல் செய்யக்கூடியவர் ஆவீர்கள். அழகிய அறிவுரை என்பதன் பொருள் உள்ளத்தினை மென்மையாக்கக்கூடியது என்பதாகும். ஹிக்மத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியவாறு எந்த விஷயம் இருக்குமோ அது உள்ளத்தினை மென்மையாக்குகின்றது. இங்கு பல்வேறு சமுதாயங்கள் வாழ்ந்து வருகின்றன. அவர்களுக்காக பல்வேறு வழிகளில் சிந்திக்க வேண்டும். எவ்வாறு அவர்களுக்கு அழகிய முறையில் தப்லீக் செய்ய முடியும் என்பதனை சிந்திக்க வேண்டும். அதன் பக்கமும் அல்லாஹ் வழிகாட்டியுள்ளான். அதாவது ஜாதிலுகும் பில்லத்தி ஹி அஹசன், அதாவது தப்லீக் சிறந்த ஆதாரம் மற்றும் ஹிக்மத்துடன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களது அறிவுரை உள்ளத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால், உள்ளம் மென்மையாக ஆரம்பிக்க வேண்டும். தப்லீக் பணியில் ஈடுபடுவது ஒவ்வொரு அஹ்மதியின் பணியாகும். பிறகு இதில் கனிகளை ஏற்படுத்துவது இறைவனின் வேலையாகும். நேர்வழியினை காட்டுவது இறைவனின் வேலையாகும். ஆனால் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று இந்த பணிக்காக நாம் நமது நிலைகளை மாற்றுவது மிகவும் முக்கியமானதாகும். அப்போதுதான் நமது கருத்து விளைவை ஏற்படுத்தும். அப்போதுதான் ஆதாரங்கள் பயனளிக்கும். ஹஜரத் மசீஹ் மௌஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அறிவுரை கூறக்கூடிய வழிகளின் பக்கம் கவனமூட்டியவாறு கூறினார்கள், யாருக்கு அறிவுரை வழங்க வேண்டுமோ அவருக்கு நாவினால் அறிவுரை கூறுங்கள். விஷயம் ஒன்றுதான் இருக்கும். அதனை ஒரு கோணத்தில் உபயோகிப்பதன் மூலம் ஒருவரை பகைவராக்க முடியும், மற்றொரு கோணத்தில் கூறுவதன் மூலம் நண்பனாக்கிவிட முடியும். ஆக ஜாதிலுகும் பில்லத்தி ஹிய அஹ்சனுக்கேற்ப செயல்படுங்கள். இவ்வாறு பேசும் வழிமுறையை தான் இறைவன் ஹிக்மத் என்று கூறியுள்ளான். ஆக ஹிக்மத்துடன் பேசுவது பரஸ்பரமும் அவசியமாகும், தப்லீகிற்கும் அவசியமாகும், தர்பியத்திற்கும் அவசியமாகும், உலகினை இறைவன்பால் அழைப்பதற்கும் அவசியமாகும். அல்லாஹ் தனது அருளினால் தப்லீகின் வழிகளை திறந்துள்ளான். இதிலிருந்து பலன் பெறுவது ஒன்றுபட்டு ஒருமுகமாக தப்லீக் மைதானத்தில் இறங்குவது ஜமாத் உறுப்பினர்களின் வேலையாகும். இதனை எவ்வாறு செயல்படுத்துகின்றீர்கள் என்பது உங்களைத்தான் சார்ந்துள்ளது. தனது பள்ளிவாசல் தொடர்பாக இஸ்லாம் தனது கொடியை நட்டிவிட்டது என செய்தித்தாள்கள் வெளியிட்டுள்ளன. மேலும் ஹலீஃபா அவர்கள் 17ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், நாம் திரும்ப கொண்டு வர வேண்டும் என கூறியுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்த செய்திகள் மூலம் மட்டும் நமக்கு நமது நோக்கம் கிடைக்கப்பெறாது. இதனை போன்ற ஒத்துள்ள செய்திகள் 4வது ஹலீஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் பெட்ரோபாத்தில் வஷாரத் பள்ளிவாசல் திறந்த போதும் வெளியிடப்பட்டது. ஆனால் ஆராய்ந்து பாருங்கள், கடந்த 30 வருடத்தில் நாம் ஏதாவது பெற்றிருக்கிறோமா? ஆக முன்னேற்றம் அடையக்கூடிய சமுதாயங்கள் பத்திரிகை செய்தியின் மூலம் மகிழ்ச்சி அடையாது. நோக்கத்தினை அடையக்கூடிய சமுதாயங்கள் ரிசப்ஷனில் அல்லது நண்பர்களின் கூட்டத்தில் விருந்தினர்களின் உணர்வை கண்டு மகிழ்ச்சி அடையாது. மாறாக தன்னை ஆராய்ந்து பார்க்கும், புதிய புதிய திட்டங்களை தீட்டும், பரஸ்பரம் ஒன்றிணைந்து புதிய உறுதிப்பாட்டுடன் தனது நிகழ்ச்சிகளை செயல்படுத்தும். மேலும் தனது நோக்கத்தினை அடையும் வரை அது நிம்மதியாகவே இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் அவர்களுக்கு முன்பு எந்த அந்தஸ்தையும் பெறுவதில்லை. அமீர் ஜமாத் அல்லது சதர் ஜமாத் என்னை பற்றி என்ன கூறினார்கள் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்காது. மாறாக இப்படிப்பட்ட விஷயங்களை எட்ட வைப்பவர்களிடம் முன்னேற்றம் அடையக்கூடிய மக்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு என் முன்னால் எந்த அந்தஸ்தும் இல்லை என கூறுவார்கள். நான் காலத்தின் இமாமுடன் பைய செய்துள்ளேன், அதனை நான் நிறைவேற்ற வேண்டும், உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும்,
இந்த சிறிய விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்துவது எனது சிந்தனையை சிதறடித்து விடும். இதனால் நான் எனது நோக்கத்தை மறந்து விடுவேன். எனது நாட்டை சார்ந்தவர்களை ஹசரத் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொடியின் கீழ் கொண்டு வருவதில் இந்த விஷயங்கள் பரஸ்பர காழ்ப்புணர்ச்சிகள் தடையாக அமைந்துவிடும். பிறகு என்னிடமிருந்து பிளவுகள் வெளிப்படும். இவ்வாறு நான் எனது இம்மையையும் மறுமையையும் சீரழிக்கக்கூடியவனாக ஆகிவிடுவேன். உங்களுக்கு என்னுடன் அனுதாபம் உள்ளதென்றால், உங்களுக்கு ஜமாத்துடன் அனுதாபம் உள்ளதென்றால், பிறகு இப்படிப்பட்ட விஷயங்களை என்னிடம் கொண்டு வராதீர்கள். எந்த நபரை பற்றிய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டாலும் என்னிடம் கூறாதீர்கள். ஏனென்றால் இது புறம் பேசுவதன் கீழ் வரும் என்று இவர்கள் கூறிவிடுவார்கள். ஒவ்வொரு அகமதிக்கும், ஒவ்வொரு முபல்லிகுக்கும், ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் இந்த சிந்தனை இருக்கும் என்றால் பிறகு இன்ஷா அல்லாஹ் புரட்சிக்கான வழிகள் திறந்து கொண்டே செல்லும். ஆக ஒவ்வொரு நிலையிலும் உள்ளவர்கள், அவர் காதிமாக இருந்தாலும் சரி, அன்சாராக இருந்தாலும் சரி, லெஜ்னாவின் உறுப்பினராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் தலையை உயர்த்துவதற்காக எல்லா விதமான பிளவுகளை தீர்க்க வேண்டும். எல்லா விதமான மனக்கசப்புகளையும் துக்கங்களையும் குழப்பங்களையும் அடியோடு அழிக்க வேண்டும் என உறுதி கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. கடந்த ஜும்மாவில் நான் பள்ளிவாசலில் இருக்கும் வசதியை பற்றிய எண்ணிக்கையை கூறினேன். டெக்னிக்கலாக நான் கூறியது போன்றுதான் உள்ளது. ஆனால் பல்வேறு அறைகள் உள்ளன. அவற்றில் மொத்தம் 600 பேர் வரை தொழலாம். அல்லாஹு தாலா இந்த பள்ளிவாசலை எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله. ایک دعا کی تاریخ بھی کرنا چاہتا ہوں. ہمارے ایک مخلص احمدی دوست نواب شاہ کے, ان کو گزشت دو دن پہلے وہ اپنے دکان سے آ رہے تھے, وکیل بھی ہیں پیشے کے لحاظ سے, مخالفین نے گولیوں کے فائر کر کے شدید زخمی کر دیا ہے, کریٹیکل حالت میں ہیں ابھی ہسپتال میں کراچی میں. ابھی کچھ تر سا اور دیکھیں گے ڈاکٹر, آئندہ چند دن اور گزر گئے تب بتایا جا سکتا ہے کہ خطرے سے باہر ہیں کہ نہیں. ان کے لیے دعا کریں اللہ تعالیٰ ان کو شفائے کاملہ عاجل عطا فرمائے. عباد اللہ رحمکم اللہ, إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَدُعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ.